வணக்கம் நண்பர்களே, சர்வபலி கதையின் நான்காவது கதை பகுதி. சர்வபலி பூஜா கிருதி பார்த்துட்டு கதைக்குள்ள போகலாம். உயிரினங்களில் நாகசர்பம் வினோதமானது. காலின்றி நடக்கும் அதிசய பிராணியான இது வாயிலேயே விஷத்தையுடையது. மனித மனதின் பயத்திற்கு பிரம்மன் கொடுத்த வடிவம்தான் சர்ப உடம்பு. ஆனாலும் இதன் விசேஷ குணபாடு கருதியுமே ஈசன் தன் கழுத்திலும் மாலன் தன் படுக்கையாகவும் ஆதிசக்தி இதை ஆபரணமாகவும் பூண்டனர். இது காலேறி இறங்கினால் கண்டம் விலகல், வயிறேறி அமர்ந்தால் அனுபூதி, சிரமேறி இறங்கினால் பீடை நாசம். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். வீடு களை அளந்து போயிருக்கு. கலகலப்பா இருக்கிற வேலைக்காரங்க கூட துக்கம் அனுஷ்டிக்கிற மாதிரி இருக்காங்க. வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க அந்த பெண்மணி. அவங்க பேரு அழகமைனாச்சி. உள்ள வராரு நல்லமணி பிள்ளை. நல்லமணியை பார்த்து அழகமைனாச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. நில்லுவ. என்ன ஏத்தி? சுகமாயிட்டா, இனி பேடி இல்லை. நல்லா விளங்கி நாளைக்கே நம்ம மனைக்கு வந்துடுவா. நாகம்மா எல்லாம் உன் கருணைன்னு வேண்டிக்கிறாங்க. அவங்கள பார்த்து முறைக்கிறாரு நல்லமணி பிள்ளை. முறைக்காம இனியாச்சும் நான் சொல்கிறத கேளு. என்னத்தை? இளவெடுத்த பூசை எதையாவது பண்ணணுமாக்கும். ஆமாம், சர்வபலி பூஜை. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியும்ல. ஒருத்தருக்கு மூணு பேர் செத்து வச்சப்போ தான் நம்பிக்கை வரல. இப்போ வீடை பூந்து உன் மகளை ஒரு பாம்பு கடிச்சதை பார்த்துமா நம்பிக்கை வரல? வீட்டை சுற்றி தோட்டம் இருந்தால் பாம்பு வரும், தேள் வரும், இதெல்லாம் சகஜம். அதுக்காக உடனே பயந்து பூச பொங்கல்னு போட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்பால பாம்பு தேலும் வராதாக்கும்? வராது, நிச்சயம் வராது. இந்த பக்கத்துல நம்ம மாளிகை மட்டும்தானா எத்தனையோ வீடுங்க இருக்கு. அதுல எத்தனை வீட்டுக்குள்ள பாம்பு வந்திருக்கு கேட்டு பாத்தியா? அதுக்கு என்ன இப்போ, தோசம் உள்ள வீடு இதுதான். தோசத்தை உருவாக்குனவனும் நீ தான். அதனாலதான் இங்கேயே அது வருது. ஒழுங்கா பழி பூச போட்டு சாந்தி பரிகாரம் செஞ்சுடு நல்லமணி. சந்தியா உனக்கு ஒரே பொண்ணு, அவ சந்தோஷமா வாழணும். இல்லாட்டி ஒரு பையன் அவளை கட்டிக்க வரமாட்டான். யாரு சொன்னது? ஒரு மாப்பிள்ள ஓடிட்ட அதே நேரம் இன்னொரு மாப்பிள்ள வந்துட்டான், தெரிஞ்சுக்க. யார சொல்ற நீ? சந்தியா சென்னை பட்டணத்துல ஒரு பையனை விரும்புறதா சொன்னாலே, அவனை தான் நீ நினைச்சே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டியே. அது அப்போ, ஆனா இப்ப மனச மாத்திக்கிட்டேன். பையனும் பார்க்க நல்லா ராசா மாதிரி இருக்கான். அவனை எங்க பார்த்த? அதுவா இப்ப கேள்வி? கொஞ்ச நேரத்துல நீயும் பார்க்க போற அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்கிறப்பவே வாசல்ல ஆட்டோ வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்கி உள்ள வரான் சேகர். வேலைக்கார பட்டாளம் எல்லாம் ஒரு தினசா அவனை பாக்குது. வெளியில இருக்கிற விநாயகம் பிள்ளை கல்லாமேஜ பக்கத்துல இருந்து எழுந்து அப்போ யாரு அப்படின்னு கேக்குறாரு. நான் சேகர், நல்லமணி சாரை பார்க்க வந்திருக்கேன். விநாயகம் விடுவ, நம்ம புள்ளதான். தலைய நீவிக்கிட்டு பதிலோட முன்னாடி வர்றாரு நல்லமணி பிள்ளை. வணக்கம். உள்ள வாப்பு. ஒரு தினசா பாத்துக்கிட்டே உள்பக்கமா திரும்பி ஒரு பெரிய தேக்கு நிலைவாசல் இருக்கிற தெற்கு வரண்டாவெளி நோக்கி நடக்கிறாரு பிள்ளை. இவனும் அவர் பின்னாடியே போறான். வரண்டாவில மலபார் தேக்கு நாற்காலி வார்னிஷ் வாசத்தோட இருக்கு. இவர் ஒரு இதுல உட்காந்துட்டு அவனையும் அதுல உட்கார சொல்றாரு. இவனும் உட்காடுறான். இப்படி கூப்பிட்டு உக்காத்தி வச்சு முறையா பேசுவேன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க தானே? அவன் கொஞ்சம் திணறலோட இருக்கான். என்ன பேசுறதுன்னே தெரியல. இவர் வேற புதுசா மரியாதையெல்லாம் கொடுத்து பேசுறாரு. உங்களை பத்தி நான் சரியா தெரிஞ்சுக்கல. என் மக யாரோ ஒரு அன்னக்காவடிய காதலிக்கிறத நினைச்சுதான் மார்த்தாண்டம் ஜமீன்தார் ரங்கநாதன் குடும்பத்தோட பரிசம் போட போனேன். நல்ல வேலை ஒரு நல்ல பாம்பு வந்து தடுத்துருச்சு. ஒன்றும் கெட்டு போயிடலை. என் மகளை உங்களுக்கே தரேன். ஆனால் ஒரு விண்ணப்பம். இவன் நிமிந்து பார்க்குறான். கல்யாணத்துக்கு பிறகு ரெண்டு பேரும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது, சம்மதமா? அவரை பேசுனதை கேட்டு இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதிர்ச்சியோடு பார்க்குறான். புதுமையாக இருக்கே உங்கள் வேண்டுகோள். எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. என் மாப்பிள்ள அமெரிக்காவில் பெரிய இன்ஜினியர். மகளை கூட்டிக்கிட்டு போயிட்டாருன்னு நான் சொல்லணும். ஏன்னா நல்லமணி பிள்ளை குடும்பத்து அந்தஸ்து அந்த ரகம். எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அமெரிக்காவுக்கோ இல்லை லண்டனுக்கோ போய் லைஃப் அமைச்சுக்கிறது சட்டு நடக்கிற காரியமா? நான் நடத்தி காட்டுறேன், என் பணம் நடத்தி காட்டும், சரியா? இவர் ரொம்ப தீர்க்கமாகவே கேட்கவும் அவன் கொஞ்ச நேரம் தடுமாற்றத்தோட கடைசியில் ஓகே சொல்லிடுறான். அப்பனை பார்த்து சாணர கதவுக்கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு சத்தம். சத்தம் வந்த பக்கத்தை பார்த்து ரெண்டு பேருடைய கண்களையும் தீப்பிடிச்ச மாதிரி ஒரு பதை பதைப்பு. மை காட் அப்படின்னு சேகர் பதறி போக நல்லமணி பிள்ளை பூனை மாதிரி அப்படியே கால் எடுத்து வச்சு பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாரு. சேகரையும் பின்னா அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிறாரு. அவனுடைய கண்களில் சுதாகரிப்பு. பக்கத்தில் ஏதாவது இருக்குதா அப்படின்ற மாதிரி இவன் துளாவி பார்த்துக்கிட்டே இருக்கான். நாகம் சளைக்காதபடி விடைப்போட பார்த்துக்கிட்டு இருக்குது. எப்படி மேலே வந்துச்சு, எப்படி மேலே ஏறுந்துச்சுன்றது எல்லாமே புதிராக தான் இருக்குது. நல்லமணி பிள்ளைக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி வந்தவர் விநாயகம் ஓடிவாயா, பாம்பு பாம்பு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கூட்டமே இங்கே வருது. எங்கள் முதலாளி எங்கள் முதலாளின்னு எல்லாரும் கிட்டக்கு வந்து நிற்கிறாங்க. அவர் கை காட்டின பக்கம் திரும்பி பார்த்தா ஒரே ஆச்சரியம். அவ்வளோ நேரம் கதவுல உட்காந்து கம்பீரமாக வாழாட்டிக்கிட்டு இருந்த அந்த கருணாகத்தை காணும். எந்த பக்கம் போனதுனே தெரியல.
எங்கே போயிருக்கோம்? அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.